வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைக்கு படிக்க போகும் பாடம் தமிழ். நாம் கடந்த வருடம் எல்கேஜி வகுப்பில் படித்த தமிழ் எழுத்துக்களை திரும்ப ஒரு முறை படிப்போம். முதலாவது உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் எத்தனை, அவை யாவை? உயிர் எழுத்துக்கள் 12. அவை ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. அடுத்தது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து 1, அது அக். ஆயுத எழுத்து 1, அக். அடுத்த எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் க, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ய, ல, ர, ந. க, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ழ, ல, ர, ந. அடுத்தது மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் எத்தனை? மெய் எழுத்துக்கள் 18. மெய் எழுத்துக்கள் 18. அவை இ, இங், இச், இங், இட், இன், இத், இன், இப், இம், இ, இர், இல், யு, இழ், இல், இர், இன். ஏ, இங், இச், இன், இட், இன், இத், இன், இப், இம், இ, இர், இல், யு, இழ், இல், இர், இன். எல்லோரும் பாடப்புத்தகத்தில் உள்ள 2வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உயிர் எழுத்துக்களுடைய வார்த்தைகளை நாம் படிப்போம். முதல் எழுத்து ஆ. அம்மா, அணில், அன்னம். அம்மா, அணில், அன்னம். அடுத்த எழுத்து ஆ. ஆணி, ஆந்தை, ஆசிரியை. ஆணி, ஆந்தை, ஆசிரியை. ஈ, இஞ்சி, இலை, இனிப்பு. இஞ்சி, இலை, இனிப்பு. ஈ, ஈட்டி, ஈசல். ஈ, ஈட்டி, ஈசல். உ, உளி, உடை, உலகம். உளி, உடை, உலகம். ஊ, ஊசி, ஊதல், ஊதி. ஊசி, ஊதல், ஊதி. அடுத்ததாக பக்கம் எண் 17, ஒரு பாடலை நாம் படிப்போம். பாடலுடைய தலைப்பு
பள்ளி செல்வோம் பள்ளி செல்வோம் குதித்து ஓடும் குதிரை போல பறந்து செல்லும் பறவை போல துள்ளி செல்லும் மானை போல கூவி செல்வோம் குயிலை போல பள்ளி செல்வோம் வாராய் கல்வி கற்றிடுவோம் ஜோராய். ஒரு தடவை கூட. குதித்து ஓடும் குதிரை போல பறந்து செல்லும் பறவை போல துள்ளி செல்லும் மானை போல கூவி செல்வோம் குயிலை போல பள்ளி செல்வோம் வாராய் கல்வி கற்றிடுவோம் ஜோராய். சரி மாணவர்களே, அடுத்ததாக நாம் ஒரு கதை படிப்போம். கதை உங்களுக்கு பிடிக்கும் என நான் நினைக்கிறேன். சரி, கவனமாக கேளுங்கள். பக்கம் எண் 21. கரடியும் இரண்டு வழிபோக்கர்களும் ஒரு ஊரில் ராமு சோமு என்ற இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள். இருவரும் தேன் எடுப்பதற்காக காட்டுக்கு சென்றார்கள். செல்லும் வழியில் ராமு சோமுவிடம், நீ எதை பற்றியும் பயப்படாமல் வா, என்ன துன்பம் வந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்றார். காட்டை வேடிக்கை பார்த்து கொண்டு இருவரும் நடந்தபோது கரடி உருமும் சத்தம் கேட்டது. திடீரென அவர்கள் செல்லும் வழியிலேயே கரடி வந்தது. கரடியை கண்டதும் பயத்தில் இருவரும் ஓடினர். கரடி அவர்களை துரத்தியது. ஓடும்போது அருகில் இருந்த மரத்தில் ராமு ஏறி கொண்டான். சோமுவுக்கு மரம் ஏற தெரியாது. ஒரு தடவை கூட நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன், கவனமாக கேளுங்கள். ஒரு ஊரில் ராமு சோமு என்ற இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள். இருவரும் தேன் எடுப்பதற்காக காட்டிற்கு சென்றார்கள். செல்லும் வழியில் ராமு சோமுவிடம், நீ எதை பற்றியும் பயப்படாமல் வா, என்ன துன்பம் வந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்றான். காட்டை வேடிக்கை பார்த்து கொண்டு இருவரும் நடந்தபோது கரடி உருமும் சத்தம் கேட்டது. திடீரென அவர்கள் செல்லும் வழியிலேயே கரடி வந்தது. கரடியை கண்டதும் பயத்தில் இருவரும் ஓடினர். கரடி அவர்களை துரத்தியது. ஓடும்போது அருகில் இருந்த மரத்தில் ராமு ஏறி கொண்டான். சோமுவுக்கு மரம் ஏற தெரியாது. மாணவர்களே, உங்களுடைய நோட்புக் எடுங்க, பென்சில் எடுங்க, முதல் பக்கத்தை திருப்புங்க. எடுத்தாச்சா? நாம் முதலாவது எழுத வேண்டியது உயிர் எழுத்துக்கள். உயிர் உயிர் எழுத்துக்கள். ஏ உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள். உ இர் உயிர். ஏ ழு இத் து இத் கா இல் உயிர் எழுத்துக்கள். சரி, உயிர் எழுத்துக்கள் எழுதுவோமா? இது என்ன எழுத்து? ஆ. அடுத்த எழுத்து அடுத்த எழுத்து ஈ. அடுத்தது ஈ. அடுத்த எழுத்து உ. அடுத்த எழுத்து அடுத்த எழுத்து ஏ.
அடுத்த எழுத்து ஏ. அடுத்த எழுத்து ஐ. அடுத்த எழுத்து ஓ. அடுத்த எழுத்து ஓ. அடுத்த எழுத்து ஓ. ஒரு தடவை கூட சொல்லி தருகிறேன். ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஹவ். மாணவர்களே, நீங்கள் இரண்டு பக்கம் எழுதி ஹோம்ஒர்க் காட்டுங்கள். ஓகே, தேங்க்யூ.